அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் இடத்தை பற்றியும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அளிக்கும் பலனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஆறாம் இடம் என்பது ஒரு ஜாதகர்களுக்கு மறைவாகமாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஜாதகருக்கு ருணரோக சத்ருஸ்தானம், ஒரு ஜாதகருடைய எதிரி எப்படி இருப்பார், அவருடைய வாழ்க்கையிலே நோய்கள் எப்படி அவரை தொடர்பு கொள்ளும், அதோடு மட்டும் இல்லாமல் கடன் போன்ற அமைவுகள், வம்பு வழக்குகளிலே எப்படி சிக்கிக்கொள்வாரா அல்லது வம்பு வழக்குகளிலே வெற்றி பெறுவாரா அப்படின்றதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் யூகிக்க முடியுமானா, அதற்கு முழு அமைவுகளே இந்த ஆறாம் இடம் தான். ஆறாம் இடத்தை வைத்து ஒருவர் எப்படிப்பட்ட எதிரிகளை பெற்றிருப்பார், எப்படிப்பட்ட வெற்றிகளை பெற்றிருப்பார்ன்றதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஒரு ஜாதகர் காம்படிட்டிவ் எக்ஸாம் முதல், போர்களிலே வெற்றி பெறுவது முதல், அரசியலிலே வெற்றி பெறுவது முதல், எதிரிகளை வெற்றி கொன்று வழக்குகளிலே வெற்றி கொள்வது அனைத்துமே இந்த ஆறாம் இடம் தான். அதுபோல மற்றவர்களிடம் ஊழியம் செய்யக்கூடிய பாவம், எந்த நிறுவனங்களில் வேலை செய்வீர்கள், யாருக்கு வேலை செய்வீர்கள், யாருக்காக சேவை புரிவீர்கள்ன்றத சொல்றது இந்த ஆறாம் இடம்தான். உடல்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்படுவது எப்படி, எந்த காலங்களில நோய்வாய்ப்பட முடியும் அப்படின்றத பத்தி பார்க்கறதும் இந்த ஆறாம் இடம்தான். ஸோ ஆறாம் இடத்துல ஒரு ஜாதகருடைய மறைவு விஷயங்கள் அதிகமாக இருக்கு. ஜாதகர்களை சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கு. ஸோ அதனால தான் ஆறாம் இடம் மிக முக்கியமாக மறைவு பாவமாக சொல்லப்பட்டுள்ளது. மறைவு பாவத்தில் ஒரு ஜாதகருக்கு வெற்றி வேண்டும் என்றால் சாதுரியமான திறன் வேண்டும். மறைவு பாவம் ஒருவருக்கு வலுத்துருதுன்னா 100% அவருடைய லக்னாதிபதியை வலுக்கணும். ஆறாம் இடம்ன்ற ருணரோக சத்ருஸ்தானத்திலே ஆறாம் இடத்தை வெற்றி கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகர், ஆறாம் இடத்து அதிபதியோட தசை நடக்குது இல்ல ஆறாம் இடத்து அதிபதியோட புத்தி நடக்குது அல்லது ஆறாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டவர் லக்ன அவயோகராகி அவர் வலு அதிகமாக தசை நடப்பின் ஜாதகருக்கு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதிரிகள் நோய், தானா போயிட்டு இருந்தவர் தானா வந்து சண்டை நடக்கிறது, வீண் வம்புகள் வருவது, செய்யாத தவறுகளுக்காக தண்டனை அனுபவிப்பது, இது போன்ற அமைவுகள் எல்லாம் இந்த ரோகஸ்தானம் தான் கொடுக்கும். அந்த ரோகஸ்தானத்துல எப்பயுமே ஒரு ஜாதகர் சக்சஸ் பண்ணணும், சக்சீட் ஆகணும்னா முதல்ல ஒரு ஜாதகத்துல ஆறாம் பாவத்தை விட லக்ன பாகம் வலுத்து இருக்கணும். வலுத்து இருக்கிறதுனா ஆட்சி உச்சம் என்று இல்லை. ஒரு உதாரணத்திற்கு ஆறாம் அதிபதி காலபுருஷனுடைய ஆறாம் இடையே எடுத்துக்கலாம். புதன் வலுத்து இருக்கிறார், புதன் வந்து கன்னியாமலையிலே உச்சம் பெற்ற நிலையிலே அமர்ந்திருக்கிறார். காலபுருஷனுடைய ஆறாம் வீட்டுல புதன் உச்சம். அப்ப லக்னாதிபதியாகப்பட்ட மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னாதிபதி கண்டிப்பாக ஆட்சி பெற்ற நிலையிலே அமர்ந்திருக்கலாம் அல்லது உச்சம் பெற்ற நிலையில மகரத்திலே அமர்ந்திருக்கலாம். மற்றொரு வீடான அஷ்டமஸ்தானத்துல கூட மறைவு பெற்று அமர்ந்திருக்கலாம். ஜாதகர் வந்து தொலை தூரத்துல ஜீவனம் செய்பவராக, பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்றவராக இருப்பார். சோ இது மட்டும்தான் வந்து லக்னாதிபதியை வலுப்படுத்துமா என்றால் அவர் சிம்மமனையில் அமர்ந்திருப்பது வலுப்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாம குரு பார்வையிலே அமர்ந்திருப்பது வலுப்படுத்தும், செவ்வாய் சந்திர பார்வையிலே அமர்ந்திருப்பது வலுப்படுத்தும். பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முக்கால் பங்கு நல்ல கிரகம், கால் பங்கு அசுப கிரகம். ஏனென்றால் வேகம், வேகத்தில் செய்யக்கூடிய செயல்கள் ஒருபொழுதுமே நல்ல நிலையில சென்று முடியாது. விவேகத்தோடு வேண்டும், வேகம் விவேகம் இரண்டு இருந்தாலும் நல்ல பலன். அந்த அமைவிற்கு குரு பார்த்த செவ்வாய், சந்திரனால் பார்த்த செவ்வாய் விவேகத்தோடும் செயல்படுவார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நம்ம பார்த்தோம். அதாவது புதனை விட அந்த லக்னாதிபதி வலுத்திருக்கும். லக்னாதிபதி வலு என்பது ஆட்சி உச்சம் அல்ல, அந்த லக்னாதிபதி புனித தன்மையை பெற வேண்டும். ஆட்சி உச்சம் என்பது மாறுபட்ட பலன், அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆட்சி உச்சம் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமான்னா, ஆட்சி உச்சங்களை விட ஒளியினால் பீடிக்கப்பட்ட, ஒளியோடு தொடர்பு கொண்ட ஒரு கிரகம் எப்பொழுது தூய்மை பெறுகிறதோ அப்பொழுது மிகப்பெரிய நல்ல பலனை செய்யும். அந்த வகையில் ஆறாம் இடத்தை விட லக்னாதிபதி வலுத்திருப்பவர்கள் ஒருபொழுதுமே ரோகத்தை நினைத்து, அதாவது எதிரியை நினைத்தோ நோயை நினைத்தோ கடனை நினைத்தோ கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நடப்பு தசை ஆறாம் இடத்திற்கு தொடர்பு கொண்ட நிலையிலோ, புத்தி தொடர்பு கொண்ட நிலையிலோ நடக்கும். அந்த காலகட்டம் சில கஷ்டங்களையும் சில இன்னல்களையும் பின்னடைவுகளையும் கொடுக்கும். ஆனால் லக்னம் வலுவாக இருந்தவர்கள் அந்த காலகட்டத்திற்கு பிறகு அதை ஈஸியாக அடுத்து வரக்கூடிய ஒரு யோக தசை, யோக புத்தியில அதை கடந்து சென்றுவிட முடியும். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கேன், அரசியல்வாதிகளுடைய ஜாதகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் இடம் வலு குறைந்தும் லக்னாதிபதி வலு அதிகமாகவும், ஆறாம் இடமும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டிருப்பார். அதனாலதான் 5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து எலெக்ஷன். அதுபோல அடிக்கடி போட்டித் தேர்வுகள், யாரெல்லாம் சண்டை இட்டு யுத்தங்கள் இட்டு அந்த யுத்தியில வெற்றி பெற்றாதான் அடுத்தடுத்த கட்டம் இருக்கோ, அடிக்கடி சண்டை சச்சரவுகளையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிற ஜாதகர் பாத்தீங்கன்னா ஆறாம் இடமும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டிருக்கோம். அந்த ஆறாம் இடமும் லக்னாதிபதியும், லக்னாதிபதி வலுத்து ஆறாம் இடம் வீக்கா இருந்தா எப்பயுமே உங்களுக்கு தான் வெற்றி. அதுபோல சில சமயங்கள்ல ஆறாம் இடத்த அதிபதியினுடைய தசையோ புத்திகளோ
நல்ல சுபநிலையில ஆறுக்கு சுபநிலையில நடக்கும் பொழுது நீங்கள் தோல்வியுறுவீர்கள் அந்த காலகட்டம். ஆனால் மீண்டும் அதிலிருந்து எழுந்து மேலே வந்துகிற சக்சஸ் இருக்கும். அதுபோல ஆறாம் இடத்துல மற்றொரு சிறப்பு அம்சங்களாக நல்ல நிலையில ஆறாம் இடம் தான் நல்ல வேலையை கொடுப்பார். மற்ற கம்பெனிகள்ல, நிறுவனங்கள்ல, அரசு துறைகள்ல வேலை செய்யக்கூடிய அந்த பாக்கியங்களை, அரசுக்காக வேலை செய்வது, ஒரு நிறுவனங்களுக்காக வேலை செய்வது, அந்த நிறுவனம் சார்ந்தே ஜாதகர் வந்து கடைசி வரைக்குமே ஜீவனம் ஆறாம் இடத்தை மையமாக வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலை இருக்கும். என்னதான் இருந்தாலுமே ஜோதிட கூற்றின் அடிப்படையில் ஆறாம் இடத்தை விட அக்னம் சிறப்பாக இருக்கணும். ஆறாம் இடம் சிறப்பாக இருந்தால் அவர் கடைசி வரைக்கும் ஊதியத்திற்கு வேலை செய்து தன் வாழ்க்கையை முழுவதுமாக வேலைக்காக அர்ப்பணித்த ஒரு ஜாதகராக இருப்பார்ன்றதை பார்க்க முடியுது. இந்த மகள் ஆறாம் இடத்துல சூரியன் அமரும் பொழுது அரசாங்கம், அரசாங்கம் சார்ந்த ஆதாயங்கள் உண்டு, அரசாங்கம் சார்ந்த அமைவுகள் உண்டு, உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்டு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது சூடாக எப்பொழுதுமே உடல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படும். அரச ஊதியம், அரசாங்க ஆதாயம், கடன் வம்பு வழக்கில் வந்தாலும் அரசுத்துறை சார்ந்தே வரும். சந்திரன் ஆறாம் இடத்திற்கு, இந்த கிரகங்களில் நாம் ஒரு பொதுவான காரகத்தை பார்க்குறோம். உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி, ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வலு, வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு சுபரா அசுபரா, அசுபராயின் ஆறிலே கெட்டவன் கெட்டிதல் கிட்டி ராஜயோகம், அந்த அமைவுகளில் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சனி பகவானே உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல அமர்றார், ரோகமே கொடுத்துட்றார், நோயே கொடுக்குறாருன்னா அந்த சனி குருவினால் பார்க்கப்பட்டால் உங்களுடைய நோய்கள் தீரும். இதில் ரெண்டு காம்பினேஷன் இருக்கு. அதனால நம்ம பொதுவான விதியாக சொல்றதுனால வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஆஃப்டர் வந்து கால் பண்ணும்போது கேட்குற விஷயம் இந்த வீடியோ சார்ந்து கேட்கறதுனால, இந்த வீடியோக்குள்ள வந்து ஒரு பொதுவான ஒரு புரிதலுக்காகத்தான் நம்ம சொல்லக்கூடியது. அந்த அமைகளில் சந்திரன் ஆறிலே இருக்கும்பொழுது சேவை மனப்பான்மை அதிகம் கொண்டவர், உடல் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களிலே அதிகமாக ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கும். அதுபோல வேலையில எப்பொழுதுமே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வேலைகள் கிடைக்கும். பெண்கள் ரீதியான எதிரிகள் உருவாவார்கள், பெண்கள் சார்ந்த எதிரிகளா ஜாதகருக்கு அமையறத பார்க்க முடியும். மற்றொரு அமைகளில் செவ்வாய் ஆறாம் இடத்துல அமரும் பொழுது எதிரிகளை வீழ்த்துவார். இருள் கிரகங்கள் ஆறிலே அமருவது சிறந்த பலன், நம் முன்னோர்கள் அதை எளிமையில சொல்லியிருக்கிறாங்க. காரணம், ஜாதகருக்கு இருள் கிரகம் அமரும் பொழுது நேர்மையான வழிகள் அமலாமல் வரக்கூடிய எதிரிகள்லாம் வீண் வம்புக்கு வரக்கூடியவர்களா தான் இருப்பார். அப்ப சட்ட ரீதியாக ஜாதகருக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அரசுத்துறை சீருடை சார்ந்த வேலைகளில் பணி கிடைப்பதற்கு அதீத ஆதாயம் உண்டு. அதே போல எதிரி நோய் வம்பு வழக்குகள் இருக்கும். விவசாய நிலங்கள் அல்லது நில பூமிகளிலே அதிக கடன் இது போன்ற அமைவுகள் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த செவ்வாய் சுபத்தன்மையோடு இருந்தால் எதிரிகளை வீழ்த்துவார், எதிரிகளின் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும், நல்ல அரசுத்துறையில் சீருடை பணிகள் கிடைக்கும். ராகு ஆறாம் இடத்துல, ராகு ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது தசையும் புத்தியும் நடக்கும்போதே கடன் அதிகமாக பெற்று விடுவார்கள். ராகு பிரம்மாண்ட சிந்தனை விசாலம் கொள்ளக்கூடியவர், அதனால வேணும் வேணுன்ற அளவுக்கு கடனை அதிகமாக கொடுத்து ஜாதகர்களை சில பின்னடைவுகளை ஏற்படுத்தி விடுகிறார். அதுபோல தூரதேச வாழ்க்கை, தொலைதூரம் சென்று ஜீவனம் செய்வது, எதிரிகளை பற்றி கவலைப்படாத, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஜாதகருக்கு. கடன் ஒப்பந்தங்களின் மூலியமாக சில பின்னடைவுகள் இருக்கு. அப்ப ராகு ஆறுல இருக்கிறவங்க கடன் சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும். தூரதேச வாழ்க்கை, தூரதேசத்தின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸை கொடுத்துருவோம். குரு ஆறுல கௌரவமான ஒரு வேலையை கொடுப்பார், உயர் பதவி போன்ற வேலை. அதுபோல ஜாதகர்கள் வந்து எப்பொழுதுமே வேலைக்கு முன்னுரிமை கொடுத்தவர், வேலைக்காகவே வாழக்கூடிய ஜீவனம் செய்யக்கூடிய ஒரு ஜாதகராக ஜாதகர் அமைவார். எதிரி நோய் கடன் வம்பு வழக்கு இதுல கடன் அதிகமாக பிரயோகப்படும். கடன் வாங்கி வீடு கட்டுவது, கடன் வாங்கி வாகனம் வாங்குவது, கடன் வாங்கி சுப நிகழ்வுகளை செய்வது, இது போன்ற அமைவிற்காக கடைசி வரைக்குமே ஜாதகம் கடன் சார்ந்து இருக்கக்கூடிய அமைவு, இஎம்ஐ அல்லது பேங்கிங் சம்பந்தப்பட்ட லோன்களிலே இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அந்த ஆறிலே குரு ஜாதகர்களை நேர்மையாக உண்மையாக வேலை செய்யக்கூடிய நபராக மாற்றும். சனி பகவான் ஆறிலே, ஆறாம் இடத்துல சனி, கண்டிப்பாக சனி பகவான் ஆறிலே அமர்ந்து லக்ன யோகரானால் கண்டிப்பாக நல்ல வேலை, கடுமையாக உழைக்கக்கூடிய கடுமையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் செயல்படுவார். எதிரிகளை வீழ்த்துவீர்கள், எதிரிகள் உங்களை தொடர்பு கொள்ளவே அஞ்சுவார்கள். உங்கள்கிட்ட பேசினா நம்ம ஜெயிக்க முடியாது, வேண்டாம், வம்பு வழக்குகளில் நீங்கள் தான் வெற்றி. அதே சனி பகவான் அசுபராக இருக்கும்பொழுது கடன் எல்லோராலும் பிரச்சனை, எதை பேசினாலும் பிரச்சனை ஏற்படும், வம்பு வழக்குகளில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலையை ஏற்படுத்திடுவார், உடல் நோயை கொடுத்து விடுவார். புதன் ஆறிலே வங்கித்துறை, ஆசிரியர் துறை, இது போன்ற புதன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறைகள்லாம் வேலை கிடைக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இல்லை சாஃப்ட்வேர் புது கற்பனைக்கு காரகர் புதன், கற்பனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கவிதைகள், எழுத்துக்கள், இது போன்ற சகலவிதமான பலன்களுக்கு புதன் தான். இந்த புதன் ஆறில் இருப்பது வங்கிகளில் லோன், வங்கிகளில் கடன், இது போன்ற அமைவுகள் கிடைக்கும். அதுபோல் மற்றொரு அமைவுகளில் ஆறாம் இடத்துல புதன் இருப்பது
பெண்கள் சம்பந்தப்பட்ட எதிரிகள், மாமன் வழிகளிலே எதிரிகள், இது போன்ற அமைகளை ஜாதகர்களுக்கு கொடுக்கறத பார்க்க முடியும். கேது பகவான் ஆறிலே, கேது இருள் கிரகம் ஆறிலே அமர்வது டாமினேஷன், நோய் இருக்காது, கடன் இருக்காது, எதிரி இருக்க மாட்டாங்க, வேலையும் இருக்காது. ஆறாம் இடமே செயலற்று போகும், ஜாதகளை திக்குமுக்கிட்டாக செய்யும். அதே கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்றால் அந்த இடம் அப்படி, உச்சம் பெறாமல் வேறு எதுவும் அவயகுறையில இருந்தால் எதிரி நோய் கடன்களால் ஜாதகர் பீடித்துக் கொள்வார். அந்த கேது திசையில கேது தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாதகருக்கு கடனோ நோயோ எதிரியோ இருக்காது. ஆறாம் இடத்துல கேது தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கிறோம். கேது ஆறுல இருக்கும்போது உங்களுக்கு தான் வெற்றி. ஆறாம் இடத்துல கேது இருந்து லக்னம் வலுத்துட்டாருன்னா எங்கு சென்றாலும் வெற்றி. அரசியலிலே பல ஜாதக அமைவுக்கு கேதுனுடைய துணை ரொம்ப முக்கியம். எதிரிகளை பற்றி ஒரு துளியும் சிந்திக்காமல் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை கேது தான் கொடுப்போம். கேது தான் உடனடியாக கட் பண்ணக்கூடிய கிரகம், எதையுமே அறுத்தெறியக்கூடிய, முடிச்சு எறியக்கூடிய, வெட்டிவிடக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் பார்க்கப்படுகிறார். சுக்கரன் ஆறிலே இருக்கும்போது பெண்களின் மூலியமாக ஆதாயம், பெண்கள் சார்ந்த ஆதாயம், வேலைகளில் ஆதாயம், மக்களை மகிழ்விக்கக்கூடிய வேலைகள், இசை இயல் இசை நாடகங்களில் வேலை, அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஆறிலே இருப்பது டெக்ஸ்டைல்ஸ் போன்ற அமைவுகளில் வேலை செய்வது, மற்றொரு அமைகளில் சுக்கரன் மக்களுக்கு சிற்றின்பம் ஒரு ஃப்ளைட்டில் வேலை செய்கிறது கூட இந்த சுக்கரனுடைய காராம்சங்கள். ஒரு சாதாரண ஒரு ஸ்டாப்பில் வந்து கிஃப்ட் பொருளை வச்சு விற்கிறது, இது போன்ற அமைவுகள் சுக்கரன் மக்கள் மகிழ்ந்து, டைலரிங் கூட இந்த சுக்கரனுடைய காரகம். சுக்கரன் ஆறிலே இருப்பது பெண்கள் ரீதியான ஆதாயங்களை கொடுக்கறத பார்க்க முடியுது. ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் உடலில் ஒரு மறைமுகமான வழிகளில் அவயோக பலனாக நோய்களை கொடுக்கறதையும் பார்க்க முடியுது. சுக்கரர் யோகராக இருக்கும்பொழுது பெண்கள் ஆதாயம், பெண்களின் மூலியமாக லாபம், பெண்களின் மூலியமாக தன ஆதாயம், வேலைகளிலே மகிழ்ச்சி, வேலைகளிலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைகள்லாம் ஜாதகர்களுக்கு கொடுத்து விடுவார். இந்த ஆறாம் இடத்துல மற்றொரு அமைகளில் தூரதேச வாழ்க்கையும் குறிக்கிறது. இந்த நாம் சொன்ன பலன்கள் அனைத்துமே ஆறாம் இடத்துல அவயோக கிரகங்கள் அமர்ந்தால் வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுத்துருவார். யோக கிரகங்கள் அமர்ந்தால் இங்கேயே ஓரளவுக்கு நல்ல ஜீவனங்களை கொடுக்கறத பார்க்க முடியுது. ஜோதிடத்தில் முன் சொன்ன வீடியோ அனைத்துமே கருத்துக்கள் அனைத்துமே ஒரு பொதுவான விதிகள் தான். உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்து உங்களுடைய சுய ஜாதக தசை புத்தி மற்றும் ஆறாம் அதிபதியின் நிலை, ஆறாம் அதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து பலங்கள் மாறுபடும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய கன்சல்டேஷன் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம், அல்லது நேரடி கன்சல்டேஷன் குரோம்பேட் லொக்கேஷனில் இருக்கு, நேரடியாகவும் கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன், நன்றி.